இது மகிமை நேரம். கரைதிரையற்ற ஆண்டவரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மகிமை டிவி நேயர்களே, தொடர்ந்து கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற தலைப்பிலே தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஓய்வு நாள், பரிசுத்தம் என்ற தலைப்பிலே தியானிக்க இருக்கிறோம். யாத்ராகமம் 20:8 இப்படியாக சொல்கிறது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. கர்த்தர் ஓய்வு நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். கர்த்தர் ஓய்வு நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஓய்வு நாளை கடைபிடித்தார். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் ஓய்வு நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். அப்படியானால் ஓய்வு நாளை நாம் ஏன் ஆசரிக்க வேண்டும்? ஏன் ஓய்வு நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை தியானிப்போம். முதலாவதாக, ஓய்வு நாளை ஆசரிப்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளை. கட்டளை என்று பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கட்டளைகளை நாம் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் சட்டம். உபாகமம் 5:12 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே, ஆண்டவர் பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படியாக நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளை. ஏன் நாம் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும்? இரண்டாவதாக, நாம் ஏன் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்று பார்ப்போமானால், அது நமக்கு நித்திய உடன்படிக்கை. நித்திய உடன்படிக்கை. யாத்ராகமம் 31:16 சொல்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறையத்தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறையாக, ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அல்ல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அல்ல, தலைமுறையாக புதிய இஸ்ரவேலராகிய நாமும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படியாக அதை கை கொள்ள வேண்டுமாம். மூன்றாவதாக, ஏன் நாம் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டுமாம்? அடையாளத்திற்காக. என்ன அடையாளம்? எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், 20:10-12 சொல்கிறது, நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்காக என் ஓய்வு நாளை அவர்களுக்கு கட்டளையிட்டேன் என்கிறார். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நாம் ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகள் என்ற அடையாளத்தை பெறும்படியாக, அதாவது தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று நாம் அறியும்படியாக, ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர், ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார், அவருடைய இரத்தத்தால் கழுவுகிறார் என்ற உண்மையை நாம் அறியும்படியாக, இந்த அடையாளமாகத்தான் நம் ஓய்வு நாளை ஆசரிக்கிறோம். நான் உங்கள் தேவனாய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும் என்றேன் என்கிறார். ஆண்டவராகிய இயேசு நமக்கு அடையாளமாக ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு அடையாளமாக நாம் 6 வேலை செய்கிறோம். 7வது நாளிலே நாம் அவருடைய சமூகத்தில் போய் நாம் அவரை ஆராதிக்கும்படியாக, ஓய்ந்திருக்கும்படியாக, முழுவதும் அந்த நாளை நாம் ஆண்டவருக்கு செலுத்தும்படியாக, முழுவதுமாக அந்த நாளிலே நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாக, நம்மை பரிசுத்தப்படுத்தும் கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு அது ஒரு அடையாளமாக கொடுத்திருக்கிறார். 4வதாக பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டுமாம்? நம் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை பண்ணினதற்காக. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. நினைத்து ஓய்வு நாளை ஆசரி என்கிறார் ஆண்டவர். நமக்கு ஓய்வு நாளை எதற்காக ஆசரிக்க வைத்திருக்கிறாராம்? நாம் அடிமைத்தனத்திலிருந்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்ட அந்த அன்பை நினைக்கும்படியாக நாம் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். ஆண்டவர் மீது அன்புள்ளத்தோடு, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக, ஆண்டவர் நம்மை கழுவி சுத்தப்படுத்தினதற்காக நம் ஆலயத்தில் சென்று நாம் அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க ஆண்டவர் அழைக்கிறார். ஏன் நாம் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்று பார்த்தோம். இப்போது நாம் எப்படி ஆசரிக்க வேண்டும்? நாம் ஓய்வு நாளை எப்படி பரிசுத்தமாய் ஆசரிக்க முடியும்? ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார், 58:13 உனக்கு இஷ்டமானதை செய்யாதே.
ஓய்வு நாளில் நாம் எப்படி ஆசரிக்க வேண்டுமாம், நமக்கு இஷ்டமானபடி அந்த நாளை நாம் செய்யக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. நம்முடைய இஷ்டம், நம்முடைய செயல், நம்முடைய தேவைகள், நம்முடைய காரியங்களுக்காக அந்த நாட்களை நாம் பயன்படுத்த ஆண்டவர் விரும்பவில்லை. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு விட்டு உன் காலை விலக்கு என்கிறார். அப்படியானால் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். வேறு எங்கேயாவது வேலைகளை வைத்து கொண்டு சுட்டி தெரியாதவர்களாக அந்த காரியத்திலிருந்து உனக்கு இஷ்டமானதை செய்யாதே, அதற்கு உன் காலை விலக்கு என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவதாக, நம்ம எப்படி பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்றால், உன் வழிகளின்படி நடவாதே. நாம் நம்முடைய இஷ்டத்துக்கு நம்முடைய வழிகள் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அவருடைய வழிகளில் நடக்கும்படியாக அந்த நாளை ஆண்டவர் அதை பரிசுத்தப்படுத்தி நமக்கு கொடுத்துருக்கிறார். அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். அவருடைய பாதை என்ன, அந்த ஜீவ பாதைக்கு செல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கண்டுகொள்வதற்காக அந்த ஓய்வு நாளை நாம் என்ன செய்ய வேண்டுமாம், பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டுமாம். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய சொந்த பேச்சை பேசாதே. நம்முடைய இஷ்டத்துக்கு நமக்கு தேவையான காரியங்களை நாம் பேசாதபடிக்கு ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும்படியாக, அவருடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாக, அவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக, அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு தெரிவிக்கும்படியாக நாம் அந்த ஓய்வு நாளை ஆசரிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதோடு மட்டுமல்ல ஆண்டவர் சொல்கிறார், அதை மனமகிழ்ச்சி நாள் என்று நீ கொண்டாடு. நீ அதை ஆசரிப்பது வருத்தத்தோடு அல்ல. என்னுடைய அதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படிங்கிறாரு. நான் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி அவரை தொழுது கொள்ளும்படியாக நாம் ஓய்வு நாளை மகிழ்ச்சியோடு அதை ஆசரிக்கும்படியாக வர வேண்டும். ஏதோ கடமைக்காக அல்ல, ஏதோ ஒரு மணி நேரம், ஏதோ ரெண்டு மணி நேரம் ஆண்டவர் கொடுத்தாச்சு, இனி நாம் நம்முடைய வேலைகளை செய்யலாம் என்று அல்ல. முழுவதுமாக அந்த நாள் முழுவதும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கும்படியாக அதை மகிமையுள்ள நாள் என நீ ஆசரி. மகிமையுள்ள நாளாக நாம் என்ன செய்ய வேண்டுமாம், ஆண்டவருக்கு அந்த நாளை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் எப்படி ஆசரிக்கக்கூடாது என்றும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம் அக்கிரம சிந்தையுள்ளவர்களாக அக்கிரமத்தோடு அதை ஆசரிக்கக்கூடாது என்று ஏசாயா தீர்க்கதரிசி 1:13 சொல்லுகிறார். ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாய் ஆசரிப்பதனால் நமக்கு என்ன கிடைக்கிறது, என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அளிக்கிறார் என்பது வேதம் அழகாக நமக்கு சொல்கிறது. ஏசாயா 13:14 வசனம் சொல்கிறது, நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருப்பீர்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பீங்க. அதோடு மட்டும் இல்லை, ஓய்வு நாளை கடைபிடிக்கிறவர்கள் ஆசரிக்கிறவர்களை பூமியின் உயர்ந்த இடங்களிலே நான் தங்கியிருக்க பண்ணுவேன்கிறாரு. உன் தகப்பனுடைய ஆசிர்வாதம், யாக்கோபினுடைய சுதந்திரம், ஆபிரகாமின் ஆசிர்வாதம், ஆபிரகாமுக்குள் இந்த உலகம் முழுவதும் ஆசிர்வதிக்கப்பட்டது. அந்த ஆசிர்வாதம், அப்பத்துக்கு குறைவில்லாத ஒரு ஆசிர்வாதம், ஆண்டவர் போஷிக்கிற ஒரு கிருபை, ஐஸ்வர்யவானாக்குகிற ஒரு கிருபை, இதை எல்லாவற்றையும் ஓய்வு நாளை ஆசிரிப்பதனால ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஜெபிப்போமா. மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஓய்வு நாளிலே நாம் நன்மை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அன்பின் பரலோக தந்தையே, இந்த நாளிலே ஆண்டவரே நம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. ஓய்வு நாள் என்பது நீங்கள் எங்களுக்கு கொடுத்த கட்டளையப்பா, உடன்படிக்கை ராஜா. ஆண்டவரே அதை நாங்கள் ஆண்டவரே ஆசரிப்பதற்கு ஆண்டவர் நீங்கள் எங்களுக்கு அடையாளமாக கொடுத்துருக்கீங்கப்பா. எங்களை மீட்டு கொண்ட அந்த அன்பை நினைக்கும்படியாக ஆண்டவரே, நாங்கள் சிந்திக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை நினைக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த அந்த ஓய்வு நாளுக்காக நன்றி சொல்கிறோப்பா. இந்த ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தத்தோடும் ஆண்டவரே எங்களுடைய சொந்த காரியத்துக்கு செலவழிக்காதபடி, ஆண்டவர்களின் சொந்த பேச்சை பேசாதபடி ஆண்டவர் நாங்கள் மகிழ்ச்சியோடு ஆண்டவரே அந்த நேரத்தை முழுவதுமாக ஆண்டவரே அந்த நாளை முழுவதுமாக உங்களுடைய சமூகத்தில் செலவிட, ஆண்டவரே உமக்காக செலவிட, ஆண்டவரே உடைய வேதத்தை வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் செலவிட எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க, நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. இந்த வேளையிலும் அப்பா, அப்படி நாங்கள் உங்களுடைய ஓய்வு நாளை ஆசரிக்கும் போது எங்களுக்கு ஆண்டவரே மன மகிழ்ச்சியை கொடுக்குறீங்க. ஆண்டவரே எங்களை உயர்ந்த இடங்களில் குடியிருக்க பண்ணுகிறீங்கப்பா. ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உங்களுடைய நன்மையினால் ஆசீர்வாதத்தினால் திருப்தியாக்குகிறீங்கப்பா. அதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஆண்டவரே சத்தியத்தை எல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் அப்படிப்பட்ட ஆண்டவரே வாஞ்சையை நீங்கள் தர வேண்டும் என்று கெஞ்சுக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய பரிசுத்தமாய் தங்களுடைய ஓய்வு நாளை, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
மகிமை.